அமைக்காத மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் துரோகம் செய்த பிரதமர் மோடிக்கு எதிராகவும் தமிழக மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தொடர்ந்து காட்டி வருகிறார்கள். காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் விவசாய அமைப்புகளும் சமூக சேவை நிறுவனங்களும் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்களில் அல்லாது பொதுமக்கள் பெருமளவில் வீதிக்கு வந்து போராட்டங்களை மிகுந்த எழுச்சியோடும் உணர்வுபூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்திற்கு பிறகு தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு போராடக்கூடிய ஒன்றாக காவிரி உரிமை போராட்டம் மாறியிருக்கிறது. இந்த தருணத்தில் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராடிய பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் ஆகியவற்றைச் சேர்ந்த முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பொருளாளர் ஹாரூன் ரஷீத் உட்பட 8 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மே 17 இயக்கம், முக்குலத்தோர் புலிப்படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி உரிமை போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது. போராடியவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த நலன்களுக்காக போராடவில்லை, தங்களுடைய நிறுவனங்களை ஆதாயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கவில்லை. காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவருடைய துன்பங்களை நாட்டுக்கு உணர்த்த வேண்டும், அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக உரிமை போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களத்திலே போராடி இருக்கிறார்கள். தன்னெழுச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலிலே ஓரிரு இடங்களில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் கூட நடந்திருக்கலாம். அவற்றை நாங்கள் எல்லாம் ஆதரிக்கவில்லை, அவற்றையெல்லாம் கண்டிக்கின்றோம். உதாரணத்திற்கு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு எதிராக பிரம்மாண்டமான எழுச்சியோடு மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அறிவிப்பே இல்லாமல் காரணமே இல்லாமல் காவல்துறை போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தியது, அதை நாங்கள் அன்றும் கண்டித்தோம், இப்போதும் கண்டிக்கிறோம். அதே போல அந்த போராட்ட காலத்தில் ரசிகர்களாக சென்றவர்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதையும் நாங்கள் அன்றும் கண்டித்தோம், இப்போதும் கண்டிக்கின்றோம். அதே போல்தான் ஒரு காவலர் அங்கே தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக அன்றும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தோம், இப்போதும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு ஜனநாயக ரீதியான தன்னெடுச்சி போராட்டங்களில் ஓரிரு சம்பவங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த போராட்டத்தின் நோக்கத்தை திசை மாற்றுவதற்காக சில தீவிர முயற்சிகளை எடுப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உன்னதமான போராட்டம் தவறான எண்ண ஓட்டங்களோடு திசை மாறிவிடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். காந்தியடிகள் கூட அகிம்சை வழியிலே ஒத்துழையாமைக்கு போராட்டத்தை நடத்தினார். அப்படி அவர் அந்த ஒத்துழையாமை போராட்டத்தை நடத்திய காலகட்டத்தில் சௌரி சௌரா என்ற இடத்திலே காவல் நிலையம் ஒன்று தாக்கப்பட்டது. ஆக ஒரு காவல் நிலையம் ஒத்துழையாமை இயக்கம் என்ற பெயரிலே அகிம்சை வழியிலே காந்தியடிகள் நடத்திய ஒரு போராட்டத்திலே தாக்கப்பட்ட அந்த நிலத்தில் கூட யாரும் காந்தியடிகளுடைய அந்த அகிம்சை போராட்டத்தை குறை சொல்லவில்லை, மாறாக விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்ததை கண்டித்தார்கள். வரலாறு இப்படி தான் நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளையும் நாம் அணுக வேண்டும். எனவே தமிழக அரசு, காவல்துறை காவிரி உரிமைக்காக தமிழகமெங்கும் போராடிய போராட்டக்காரர்கள் அனைவரின் மீதும் போட்ட அனைத்து வழக்குகளையும் காவிரி நலனை கருத்திலே கொண்டு தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு திரும்பப் பெற வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். வழக்குகளை திரும்பப் பெற்று சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய இந்த இதோடு இதர பிற்படுத்தப்பட்ட நலசங்கத்துறை அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் வீர வன்னியராஜா அவர்கள் கலந்திருக்கிறார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மூல நாசர் அவர்கள், தலைமை நிர்வாக உறுப்பினர் ஏ எஸ் அலாவுதீன் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் மண்டலம் ஜெயின் அலாவுதீன் அவர்கள்,
சமாஜ்வாதி கட்சியுடைய நிர்வாகி டெல்டா விஜயன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதாவது மெரினாவில் போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. தமிழக அரசு நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை மதிக்க வேண்டும். மெரினாவில் சுதந்திர போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. சுதந்திரத்துக்கான குரல்கள் மெரினா அந்த மணல்வெளியிலே பெருமளவிலே எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சென்னையில் பல இடங்களிலே போராட்டம் நடத்தினாலும் ஒரு திறந்த வெளி என்பது மெரினா தான். எனவே நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை ஏற்று தமிழக அரசு மெரினாவிலே போராட்டம் நடத்த வேண்டும். போராட்டம் நடத்தக்கூடியவர்களும் அறவழியில் நடத்தக்கூடிய போராட்டத்தை அறவழியிலே முன்னெடுப்பதிலே தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காஷ்மீரில் கோயிலில் வைத்து இந்து ஜாக்ரன் மஞ்ச் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இந்து ஏக்தா மஞ்ச் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு 8 வயது ஆசிஃபா என்ற சிறுமியை கூட்டு கருப்பிடிப்பு செய்திருக்கிறார்கள். இதை மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 17 வயது சிறுமியை பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். குஜராத்தில் இதே போன்ற ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காஷ்மீரில் ஆசிஃபா என்ற அந்த 8 வயது சிறுமியை கற்பழித்தவர்கள் சொன்ன காரணங்கள் நெஞ்சம் பதைக்க வைக்கிறது. முஸ்லீம்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோயிலில் வைத்து அந்த 8 வயது சிறுமியை நாங்கள் கற்பழித்தோம் என்று சொல்லியிருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணிலே மதவெறியர்கள் எவ்வளவு பெரிய கொடூர நெஞ்சத்தோடு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது ஒரு வெக்கக்கேடு. உலகம் முழுக்க போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு சிறுமிகளோடு குழந்தைகளோடு செல்லாதீர்கள் என்று வெளிநாடுகளெல்லாம் பதாகைகளை தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய நன்மதிப்பையே குலைத்திருக்கிறார்கள் இந்த பாதகர்கள். எங்களுக்கு என்ன வேதனையாக இருக்குன்னு சொன்னோம்னா, உலகம் முழுக்க கொந்தளிப்பில் கிளம்பிய பிறகு லேசாக, அதாவது மயிலிறகால் தடகுவதைப் போல பிரதமர் மோடி இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறார். இது போதாது. அமித்ஷா அவர்களுடைய மௌனம், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடைய மௌனம் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், அந்த குழந்தையுடைய தந்தை ஒன்று சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, நாங்கள் ஊர் முழுக்க என் குழந்தையை தேடணும், ஆனால் கோயிலில் மட்டும் போய் தேடலை. ஏன்னு சொன்னால், அது புனிதமான இடம், அங்கே இப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிறோம் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய ஈரக்குலையெல்லாம் கருகி போகிறது. நாடோடி ஏழை சிறுமி, அவருடைய தாயார் அந்த குழந்தையுடைய ஆடைகளெல்லாம் எடுத்து வைத்து அழிகின்ற பொழுது நாம் எல்லாம் கூணி குறுகி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். காந்தி பிறந்த தேசம், பெண்களை உயர்வாக மதித்த தேசம், குழந்தைகளை கொஞ்சுகின்ற ஒரு தேசம். இந்த தேசத்தில் மதவெறியின் காரணமாக, சாதி வெறியின் காரணமாக குழந்தைகளையும் சிறுமிகளையும் பாலியல் வன்முறை வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் பொறுமையாக இருக்கக்கூடாது. மதவெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக, சாதி மதங்களையெல்லாம் மறந்துவிட்டு போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். பிரதமர் மோடி, அதாவது மாட்டுக்கறி வாகனமாக இருக்கட்டும், பசு பாதுகாப்பு என்ற போர்வையாக இருக்கட்டும், பல்வேறு வடிவங்களில் மதவெறியை மௌனமாக இருந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். மோடி ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் என்ன உள்ள எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் என்னதுன்னு சொன்னோம்னா, இந்த குழந்தை ஆசிஃபாவுடைய இந்த கூட்டு கருப்பளிப்பை கோயிலில் வைத்து அந்த பாதகத்தை செய்ததை எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளான இந்து சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவிலே கண்டித்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. இது போன்ற சம்பவங்களை யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், தலித்துகள் என்று யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த குழந்தைகள் அன்றைக்கி நினச்சி பாருங்கள், அந்த கற்பழிப்போல் அந்த 7 பேர் மாறி மாறி செய்யும் போது அந்த குழந்தை, நமக்கும் குழந்தை இருக்கலைங்க, நமக்கும் பேத்திகள் இருக்கல, அவன் எப்படிலாம் அந்த குழந்தை துடிச்சு அழுதுருக்கும். போலீஸ்காரர் வராரு, அந்த போலீஸ்காரர் 8வது அந்த பொண்ணை கற்பழிக்கிறார். இவர்களை காப்பாற்றுறதுக்கு குஜராத்துடைய 2 பாஜகவுடைய அமைச்சர்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க, சாரி காஷ்மீருடைய அமைச்சர்கள், 2 அமைச்சர்கள் பிஜேபி சேர்ந்த உதவி செஞ்சிருக்கிறாங்க, வழக்கறிஞர் உதவி செஞ்சிருக்காங்க, காவல்துறை துணையாக போயிருந்திருக்கு. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. மானம் உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள் கூடி குறுகக்கூடிய சம்பவம் நரேந்திர மோடி ஆட்சி நடந்திருக்கிறது. இதை போய் அருண்ஜேட்லி மத்திய அமைச்சர் சொல்கிறார், டூரிசம் கெட்டு போயிடுச்சு. அருண்ஜேட்லி வீட்டில் அப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு அநீதி நடந்திருந்தால் அருண்ஜேட்லிக்கு பேசுவாரா? இன்னொரு மத்திய அமைச்சர் சொல்கிறார், எத்தனையோ பெண்கள் 4 தூரம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அது இது ஒன்று, இது ஒரு பெரிய பிரச்சனையாங்கிறார். வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார்கள் என்பதும், இவர்கள் நடுவண் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் இதுவரை இந்தியா காணாதது. மக்களுடைய மனசாட்சியை நாங்கள் பார்த்து கேட்கிறோம். களத்துக்கு வாருங்கள்.
நாட்டுடைய குழந்தைகளையும் சிறுமிகளையும் மதவெறியிலிருந்தும் சாதி வெறியிலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள், உங்களுக்கும் ஜனநாயகத்துடைய முக்கியமான விடிகள், நீங்கள் இந்த அநீதிக்கு எதிராக நீங்களும் பொங்கி விடிக்கணும். தயவு செய்து சாதி மதம் பார்க்காதீங்க, மொழி பார்க்காதீங்க. குழந்தைகள், அது மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு வன்புணர்ச்சி காலாக இருந்தால் நம்ம எப்படிலாம் துடிப்போம். தயவு செய்து இதில் மதம் பார்க்காதீங்க, சாதி பார்க்காதீங்க. மனசாட்சி, மனிதநேய உணர்வுகள் குழுந்து விட்டு எறிய வேண்டும். பத்திரிகை ஏழை ரெண்டாம் தமிழ் பத்திரிகை உலகத்தினம் மன்றாடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்து கர்ப்பிணி பெண் மரணம், ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீடைலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.